ஓம் தத்புருட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரட்சோதயாத் ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாலய அமாவாசைக்கான சிறப்பு என்ன மகாலய அமாவாசை வந்து எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கணும் மகாலய அமாவாசைக்கு எந்தெந்த மாதிரியான வழிபாடு எந்தெந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும் எந்தெந்த மாதிரியான நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கணுங்கிற விஷயத்தை தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே மகாலய அமாவாசை புரோட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது எதனால் மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு சிறப்பு வந்து புரோட்டாசி அமாவாசைக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மாதம் மாதம் அமாவாசை வந்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் புரோட்டாசி அமாவாசைக்கு ஏன் ஒரு தனி சிறப்பு ஆடி அமாவாசையாக இருந்தாலும் சரி புரோட்டாசி அமாவாசையாக இருந்தாலும் சரி தை மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருந்தாலும் சரி இந்த வருஷத்தில் பன்னிரெண்டு மாதங்களில் இந்த மூன்று மாதங்களுக்கு மட்டும் அம்மா இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் மாதா மாதம் அமாவாசை வந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளுக்கு மட்டும் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் அப்படிங்கிற நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது ஆடி என்று தான் நமது முன்னோர்கள் விண் உலகத்தில் இருந்து அதாவது ஆகாயத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய ஆயுத்தம் ஆகிறாங்க பூமிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறது ஆடி அமாவாசை அதனால தான் ஆயிரம் அமாவாசை இருந்தாலும் ஆடி அம்மாவாசைக்கு இணையாகாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி புரட்டாசி அமாவாசைக்கு ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு தான் நமது முன்னோர்கள் அதாவது விண் உலகத்தில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் மண் உலகத்தில் வசிக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த புரோட்டாசி அமாவாசை அன்னைக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு நமது முன்னோர்கள் பூ அதாவது விண்ணுலகத்திலிருந்து மண் உலகத்துக்கு வருவதற்காக ஆயத்தம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதே முன்னோர்கள் வந்து புரோட்டாசி அமாவாசை வரும்பொழுது தான் பூமிக்கு வந்து சேர்றாங்க புரட்டாசி அமாவாசை எண்ணிக்கை நீங்கள் திதி கொடுத்தாலோ தர்ப்பணம் கொடுத்ததுனாலோ அந்த தர்ப்பணத்தை பூமியிலிருந்தே வாங்கக்கூடிய பூமியிலிருந்தே ஏற்கக்கூடிய தகுதி இந்த முன்னோர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் புரோட்டாசி அம்மாவாசையை தவற விடக்கூடாது மாகாய அமாவாசைக்கு வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து மகிழ்ச்சியோடு செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது எங்கேயோ இருக்கிறாங்க முன்னோர்கள் அவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட இந்த புரோட்டாசி அம்மாவாசை எண்ணிக்கி உங்கள் கூடவே உங்களுடைய வீட்டிலேயே இந்த மண் உலகத்தில் உங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை வந்து சேதாரம் இல்லாமல் ஆதாரத்தோடு எடுக்கக்கூடிய அமைப்பு முன்னோர்களுக்கான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இந்த மகாலய அமாவாசைக்கு ஒரு அமைப்பா இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் புரோட்டாசி அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற ஒரு நிகழ்வு நிச்சயமா எல்லோரும் கடைப்பிடிக்கணும்ங்கிற ஒரு யதார்த்தத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த வகையில் இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் எப்படி கொடுக்கிறது சார் எங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுவாகவே தர்ப்பணம் அப்படிங்கிறது மற்ற நாளில் கொடுக்கறோம்

கூடிய உங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய அத்துணை முன்னோர்களுக்கும் சேதாரம் இல்லாமல் போய் சேரக்கூடிய அமைப்பு இந்த மாகாலய இருக்கிறதுனால கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பெத்தவங்களை பெரியவங்களை மதித்தாலும் சரி மதிக்காமல் இருந்தாலும் சரி இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு உங்களால் இயன்றளவு தர்ப்பணம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறத எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே தர்ப்பணம் அப்படிங்கிறது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆறு ஏரி குளம் கடல் சம்பந்தப்பட்ட நீர்நிலைகள் ஜலம் சம்மந்தப்பட்ட ஜலம் சந்திக்கக்கூடிய இடங்களில் வந்து அல்லது மூன்று நதிகள் இணையக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி ஜல சந்திப்பு இருக்கக்கூடிய இடங்களில் ஜல இருக்கூடிய நீர் நிலைகளில் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக ஆசுவாசமாக விருப்பமாக அந்த இடத்துல இருப்பாங்க ஒரு ஐதீகம் சார் நீங்க சொல்ற மாதிரி நீர்நிலைகளிலேயோ அல்லது கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயோ இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அல்லது வாய்ப்பில்லை அல்லது வெளிநாட்டில் இருந்து இருக்கிறோம் நான் எந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா பொதுவாகவே இந்த புரட்டாசி அமாவாசை வரக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக உங்களுடைய பெரியவர்களுக்கு பிடித்த உணவு இருக்கும் இல்லையா பொதுவாக சாப்பாடு சாம்பார் ரசம் புளி குழம்பு மோர் சாதம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து உங்கள் பெரியவங்களுக்கு பிடிக்கக்கூடியது ஒன்று சாம்பார் சாதம் அதிகமாக பிடிக்கும் அல்லது தயிர் சாதம் அதிகமாக பிடிக்கும் அல்லது வந்து உளுந்த வடை அதிகமாக பிடிக்கும் அல்லது பருப்பு வடை சில பேருக்கு அதிகமாக பிடிக்கும் ஒரு சில பேருக்கு மூக்குப்பொடி போடக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்த மூக்குப்பொடி அதிகமாக பிடிச்சிட்ருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய பெரியவர்களுக்கு என்ன சாதம் பிடிக்குதோ அந்த சாதத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யணும் அந்த பெரியவர்களுக்கு பிடித்த சாதத்தை வந்து அது இனிப்பாக இருக்கட்டும் துவர்ப்பாக இருக்கட்டும் கசப்பாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் உங்கள் பெரியவர்களுக்கு பிடித்த சாதத்தை வந்து சூடாக செய்து அதை வந்து தளவாழ இலையில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் வசிக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீட்டில் இறந்த மறைந்த பெரியவங்களுடைய உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை வந்து தெற்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து வச்சு அந்த படத்துக்கு உங்களால் முடிஞ்ச புஷ்பம் ஒரு மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி எட்டு அகல் விளக்கு நல்லெண்ணெயில் ஊற்றி ஏற்றி வச்சு அந்த எட்டு அகல் விளக்குக்கு முன்னாடி அந்த பெரியவர்களுக்கு படையல் போடணும் படையலுங்கிறது என்ன தளவாழ இலையில் அந்த பெரியவர்களுக்கு பிடித்த சாப்பாடு ஒருவேளை உங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடித்த சாப்பாடு உங்களுக்கு தெரியாமல் இருந்துன்னு வைங்களே பொதுவாகவே சாப்பாடு சாம்பார் ரசம் வச்சு அதில் ஒரு அப்பளமோ ஒரு வடையை வச்சு அதில் ஒரு இனிப்பு கண்டிப்பாக வந்துகிட்ருக்கணும் இதையெல்லாம் வச்சு படையல் போட்டு பெரியவங்களை நினச்சி தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செஞ்சுருந்தாலும் அல்லது தெரிந்தே உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளை நான் வந்து உயிரோடு இருக்கும்போது செய்ய முடியாமல் இருந்தால் கூட நான் கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணத்தை வந்து நீங்கள் தார்மீகமாக ஏற்றுக்கிட்டு இதுவரையில் என்னுடைய நிலைமை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனி இந்த நிமிஷத்தில் இருந்து அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய அமைப்பில் மிகப்பெரிய பிரபல்யத்தோடு மிகப்பெரிய செல்வத்தோடு யாருக்கிட்டமும் சாப்பாட்டுக்காகவோ வாழுகிற வாழ்க்கைக்காகவோ உளுத்துகிற வஸ்திரத்துக்காகவோ கையேந்தாத ஒரு நிலைமையை எனக்கு கொடுக்கணும் சொல்லி அந்த பெரியவங்க கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த படையில எடுத்து உங்களுடைய வீட்டு மாடியிலேயோ பால்கனியிலேயோ வீட்டுடைய கொள்ளைப்புறத்திலேயோ காகத்துக்கு வைக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் இப்போ புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து உங்களுடைய வீட்டு வீட்டிலேயே கொள்ளைப்புறத்தில் வச்சு செஞ்சுட்டு அதற்கு தான் உங்களுடைய வீட்டில் நீங்கள் மதிய சாப்பாடு சாப்பிடக்கூடியது பண்ணணும் இந்த தர்ப்பணம் எந்த நேரத்துக்குள்ள அதிகபட்சம் மதியம் பன்னிரெண்டு நீர் நீர்நிலைகளில் எதனால தர்ப்பணம் ஓடுகிற நீர்ல நீங்கள் ஒன்பது முறை முக்குள் போடும் பொழுது இந்த ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாபு வினைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு சாபங்கள் விலகக்கூடிய கோபதாபங்கள் விலகக்கூடிய அமைப்பு இந்த நீர்நிலைகளை சிறப்பாக இருக்கிறதுனால நீர் நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லி நீர் நிலைகளுக்கு போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டில இருந்து இந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி படையலிட்டு தர்ப்பணம் கொடுக்கிறது மிக பெரிய சார் இந்த மாதிரி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கறோம் சரிங்க சார் இதே மாதிரி தர்ப்பணம் பெண்கள் கொடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த விஷயத்திற்கான அந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த வினாவுக்கு அந்த கேள்விக்கு அடுத்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவான உறுதியான பதில் இருக்குது விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்